secret of health and beauty. Friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய blackness-அ ரிமூவ் பண்ணி நம்மளோட skin tone-அ நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரக்கூடிய ஒரு அருமையான ஹோம் ரெமெடியை தான் நம்மளோட சேனல்ல இப்ப ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ அதற்காக நான் எடுத்துக்க கூடிய பொருட்கள் என்னென்ன, எப்படி இந்த ரெமெடியை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத இந்த வீடியோவை skip பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப இந்த ரெமெடி எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சேனலில் வரக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் எடுத்துருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸில் அன்வான்டாக இருக்கக்கூடிய அந்த பிளாக்னஸ், முகப்பருக்கள், முகத்திட்டுக்கள், கண் கருவளையம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமாக நம்மளோட சருமத்தில் அழக கெடுக்கிற வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த அசிங்கமான, அதாவது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஒரு கலரில், கழுத்து ஒரு கலரில், கண்ணுக்கு கீழே ஒரு கலரில், கண்ணுக்கு மேலே ஒரு கலரில், அந்த மாதிரி வந்து ரொம்பவே டிஃபரன்ஷியேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழக கெடுக்கிற வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வாகும். லைவாக அந்த பிளாக்னஸை எப்படி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அருமையான வீடியோவாகவும் தான் வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், அந்த கருந்துட்டுகள், கருப்புலிகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். நிறைய விதமாக பார்த்திங்கன்னா 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் மூலிமா உங்களோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் டோனை எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி ஒரு ஒயிட்டான ஸ்கின் டோனை உங்களுக்கு உடனடியாக கொடுக்கறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவாக தான் இது அமைய போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து தொடர்ச்சியாக எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் ஒன் உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, கிளின்சிங் தான். ஸோ கிளின்சிங், ஸ்க்ரப்பிங், டோனிங் அண்ட் ஃபேஸ் மாய்ஸ்சரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு பேக்காக வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் தான் படிப்படியாக வந்து நம்மளோட ஸ்கின் டோன் இருக்கக்கூடிய பிளாக்னஸை ரிமூவ் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இந்த 4 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளின்சிங். ஸோ கிளின்சிங்க்கு நான் இன்றைக்கி மெயினாக எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் தயிர் தான் எடுத்துருக்கிறேன். இந்த தயிர் கூட எடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனி எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு பொருட்கள் தான் இன்றைக்கி நம்மளோட சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்னஸை ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின் டோனை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டெப்பாக இருக்க போது. ஸோ அழுக்குகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த தயிர் ரொம்ப உதவியாக இருக்கும். அதே சமயம் ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தியாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்தே மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த ஹனி ரொம்பவே உதவியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த ரெமெடி எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளீன் பவுல் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த க்ளீன் பவுலில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் தேவையான அளவு எடுத்தாச்சு. அதே பக்குவத்தில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஹனியும் நம்ம எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா இந்த ரெண்டையும் அந்த ஹனி அதுக்கப்புறமா தேன் அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விடும்போது உங்களுக்கு ஒரு லிக்யூட் பேஸில் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி க்ரீமியாக இல்லாமல் நல்லா லிக்யூட் பேஸில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கைகளாலேயே வந்து நீங்கள் எடுத்து கிளின்சிங் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி காட்டன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ காட்டன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளின்சிங்க்கு இந்த மாதிரி வந்து உங்களோட சருமத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப்பு தான் இது. ஸோ நல்லா இந்த ஹனி அதுக்கப்புறமா அந்த தயிரை வச்சு நல்லா இந்த மாதிரி கிளின்சிங் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 5 to 6 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி கிளின்சிங் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் சூப்பராக வந்து கிளின்சிங் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஹேண்டை வந்து இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ கிளின்சிங் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வந்து சூப்பராக ப்ராப்பராக வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங் தான் பண்ண போகிறோம். ஆல்வேஸ் நம்ம ஸ்க்ரப்பிங்க்கு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீனி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சீனியை வந்து இப்போ ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இது கூட வந்து ஒரு சிறந்த கிளின்சராக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக ஹனியும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்க்ரப்பிங்கில் வந்து தேன் மற்றும் அந்த சீனி அதை நம்ம வச்சு பண்ணுறப்ப சூப்பரான ரிசல்ட் நம்மளுக்கு ஸ்க்ரப்பிங் ஸ்டேஜில் கொடுக்கும். ஸோ இதை வந்து நல்லா நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட வந்து நீங்கள் லெமன் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் அருமையான ரிசல்ட்டாக கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதை வச்சு அந்த கிளின்சிங் ஸ்டெப்புக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரப்ப உங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸான பிளாக்னஸ் ரிமூவ் ஆகும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அதாவது சொரசொரப்பு தன்மையோடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெட் செல்ஸும் வந்து ப்ராப்பராக ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா வந்து
உங்களோட சருமத்தில் கண்ணுக்கு கீழே அந்த மாதிரி இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட ஹேண்டில் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து ஸ்க்ரப்பிங் ஸ்டேஜும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்னோட ஹேண்டை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். ஸோ ஸ்க்ரப்பிங் பண்ணிட்டும் என்னோடய ஹேண்ட் வந்து சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் த்ரீ. ஸ்டெப் த்ரீ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோனிங் தான் பண்ண போகிறோம். ஸோ டோனிங் பண்ணுறதுக்கு நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கட்டியான தயிர் எடுத்துக்கிறேன். இது கூட அடுத்ததாக சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணக்கூடிய கேஎஸ் பிராண்டட் ரோஸ் வாட்டர் தான் எடுக்க போகிறேன். ஸோ இதை வந்து ஒரு இந்த டேப்பில் ஒரு இதுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா கைகளில் இது பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸில் வச்சு இந்த மாதிரி நான் அடிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி டப்பு டப்புன்னு உங்களோட ஃபேஸில் வந்து நீங்கள் அடிக்கணும். அப்படி அடிக்கிறப்ப உங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி அங்கே இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டோனிங் பண்ணுறப்ப உங்களோட ஃபேஸில் பிளட் சர்க்குலேஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகி ஸ்கின் டோனை நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஸ்டெப் த்ரீலே வந்து உங்களுக்கு சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு 5 minutes உங்களோட ஃபேஸில் வந்து நல்லா டப் டப் டப்னு இந்த மாதிரி அடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி அதில் இருக்கிற அழுக்குகள் ரிமூவ் ஆகும், பிளட் சர்க்குலேஷனும் ஈஸியாக இம்ப்ரூவ் ஆயிரும். ஸோ இப்போ என்னோடய ஹேண்டை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ டோனிங் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் பியூட்டிஃபுல்லான அருமையான ரிசல்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருச்சு. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஸ்வலி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் பேக் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதற்காக நான் எடுக்கக்கூடிய அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 banana எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட் வந்து நம்மளோட சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை ரிமூவ் பண்ணும், சருமத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை ரிமூவ் பண்ணி பார்லரில் போய் பண்ணக்கூடிய அந்த ஃபேஸ் லுக்கு அதுக்கு நிகரான க்ளோயிங்கான சாஃப்டான லுக்கை நம்மளோட ஃபேஸுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் இதில் பனானாவை எடுத்துட்டேன். இந்த பனானாவை தொடர்ந்து நான் அடுத்ததை எடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலிவ் ஆயிலோட டின் பேக் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன். ஃபைனலாக வந்து ஹனி எடுக்க போகிறோம். ஸோ இந்த 4 பொருட்கள் தான் இப்போ நம்ம ஃபேஸ் பேக்குக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த வாழைப்பழத்தை வந்து நல்லா மசிச்சு ஒரு க்ரீம் பேஸ்க்கு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நல்லா வந்து இதை மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ராப்பராக வந்து அந்த பனானாவை நம்ம இது பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஹனி வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தி சில்க்கான அந்த ஃபேஸை அந்த ஸ்கின் டோனை கொடுக்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஆலிவ் ஆயிலோட டின் பேக் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயிலை வந்து இந்த மாதிரி ஷேக் அவுட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். கரெக்டாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் நம்ம எடுத்தாச்சு. ஸோ ஆலிவ் ஆயில் வந்து சருமத்தை வந்து சாஃப்டாக ஷைனிங்காக மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஃபேஸில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை நீக்கிறதுக்கு பியூட்டிஃபுல்லான ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள். ஸோ நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கலாம், இல்லை கோப்பர மஞ்சள் தூள் அந்த மாதிரி என்ன விதமாக எடுக்கிறீங்களோ அதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ மஞ்சள் வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய பிளாக்னஸை ரிமூவ் பண்ணி ஸ்கின் டோனை வேகமாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக்கை அப்படியே அந்த 4 steps 4th step வந்து உங்களோட சருமத்தில் இந்த மாதிரி ஒரு பேக் பதத்துக்கு வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா உங்களோட ஃபேஸில் வந்து நீங்கள் இது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த 3 steps முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 50 minutes இதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா என்னோடய ஹேண்டை நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன், நீங்களும் உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்டை நான் சூப்பராக வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன். ஸோ நான் அப்ளை பண்ண ஹேண்டுக்கும் நான் அப்ளை பண்ணாத ஹேண்டுக்கும் ஒரு அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கண்கூடாக தெரியும். ஸோ இதே மாதிரி தான் உங்களோட சருமத்திலையும் உங்களோட ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இந்த ரெமெடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் தாராளமாக இந்த ரெமெடி அப்ளை பண்ணிட்டு வாங்க, அருமையான ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய இந்த ஹோம் ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.